அஸ்ஸலாமு அலைக்கும் எண்ணருமை இளைஞர்களே, மாணவர்களே, உங்களிடத்தில் ஒரு வரலாற்று துயர சம்பவத்தை பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். வீடியோ வடிவில் இதோ உங்கள் பார்வை. காத்தான்குடி இஸ்லாமியர்கள் இனப்படுகொலை. முஸ்லீம்களை இலங்கையில் நாயைப் போல வேட்டையாடி கொன்று குவித்த விடுதலை புலிகள், அதன் தலைவர் பிரபாகர். இலங்கையில் மண்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பகுதியில் உள்ள பள்ளிவாசல்களில் இசா தோழிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அங்குள்ள முஸ்லீம்கள். அப்போது விடுதலை புலிகள் கருணா மற்றும் அதன் தலைவர் பிரபாகரனும் பெரிய பெரிய டாங்கிகள், கையுண்டு குண்டுகள், ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிப்பாய்கள் உதவியோடு கண்ணில் பட்ட முஸ்லீம்களை நாயை சுடுவது போல சுட்டு தள்ளினார்கள் பிரபாகரன் மற்றும் விடுதலை புலிகள். அதில் சிறுவர்கள், முதியோர்கள் உட்பட 243 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டார்கள். 150 மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்து கைகால்கள் இழந்து ஊனமாக இன்றும் அலைகின்றனர் இலங்கை தெற்கு. 2 பள்ளிவாசல்கள் மீது பெரிய டாங்கிகள் குண்டுமலை பொழிந்தன. பள்ளிவாசல் மணராக்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இசா தொழுது கொண்டிருந்தவர்கள் தொழுது கொண்டிருந்த போதே கொல்லப்பட்டனர். பள்ளிவாசல்களில் இரத்த ஆறு ஓடியது. இன்றும் இலங்கை சென்றால் அந்த இடத்தை நாம் காணலாம் சாட்சியாக. நம்முடைய அம்மா, அக்கா, தங்கைகள், சகோதரிகளை விடுதலை புலிகள், சிப்பாய்கள் நடு ரோட்டில் வைத்து முழு நிர்வாணப்படுத்தி கூட்டாக கற்பழித்தார்கள். ஒரு பெரிய வண்டியில் நம்முடைய 400 மேற்பட்ட சகோதரிகளை ஏற்றி தன் குடும்ப உறுப்பினர்கள் முன்பே காட்டுக்குள் கொண்டு சென்று ஒரு கூடாரத்துக்கு 2 பெண்கள் வீதம் அனைத்து கூடாரங்களிலும் வைத்து விடுதலை புலிகள் சிப்பாய்கள் கற்பழித்தார்கள். நம்முடைய சகோதரிகளை தன்னுடைய சிற்பாய்களுக்கு விருந்து படைத்தார் பிரபாகரனும் கருணாவும். கருப்பு புர்காக்கள் காடுகளில் மரங்களிலும் பறந்து கிடந்தன. நம்முடைய பெண்களின் வலிச்சத்தம் காடே அதிர்ந்தது. விடுதலை புலிகளோ அதைக் கண்டு நகைத்து சிரித்து மகிழ்ந்தனர். விடுதலை புலிகளும் பிரபாகரனும் கருணாவும் எம் மக்களுக்கு இழைத்த கொடுமைகளையும் துரோகங்களையும் நாம் காணும்போது நமக்கெல்லாம் இரத்த கண்ணீரே வரவழைக்கும். இலங்கையில் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்று திரட்டி யால் ஒஸ்மானியா கல்லூரிக்கு வருமாறு உத்தரவு பிறப்பித்தார்கள் விடுதலை புலிகள். அந்த உத்தரவை மீறி வராத முஸ்லிம்கள் அனைவரையும் கண்ட இடத்திலேயே சுட்டுத்தள்ள உத்தரவிட்டனர் புலிகளும் அதன் தலைவர் பிரபாகரனும். ஒஸ்மானியா கல்லூரியில் 78,000 முஸ்லீம்களை அடிமை போல அமர்த்தி அனைவரையும் நாட்டை விட்டு அகதியாக பிரபாகரன் அடித்து விரட்டினார். நம் மக்கள் பிச்சைக்காரராக அந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள் இலங்கையை விட்டு. நம்முடைய மக்கள் கோடீஸ்வரர்களாக, தொழிலதிபர்களாக, நில உரிமையாளர்களாக இருந்த நம் முஸ்லிம் மக்களின் சொத்துக்கள் பறிமுதல் செய்தார் பிரபாகரன். 6 லாரி நிறையாக வைரக்கற்கள், 10 லாரி நிறையாக தங்கக்கட்டிகள், கணக்கிலே அடங்காத 1000 கோடி பணங்கள், கணக்கில் அடங்காத சொத்துக்கள், வணிக வளாகங்கள் அனைத்தும் பிரபாகரனால் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. நம்முடைய முஸ்லிம் மக்களுக்கு குடும்பத்துக்கு 500 ரூபாய் மட்டும் கையிலே கொடுத்து சொந்த நாட்டை விட்டு சொந்த மக்களை, நம் இஸ்லாமிய மக்களை அடிமை போல அடித்து விரட்டினார் பிரபாகரன். நம்முடைய அண்ணன் பழனிபாபா அவர்கள் தன் இறுதி நாள் வரை, தன் இறுதி மூச்சு வரை புலிகளையும் பிரபாகரனையும் தீவிரமாக எதிர்த்து வந்தார். எம் மக்களின் துரோகியே பிரபாகரா என்று கண்ணீர் மல்க சூருளித்தார் பழனிபாபா. முஸ்லீம்கள் என்றும் உன்னை மன்னிக்க மாட்டோம், மறக்க மாட்டோம் பிரபாகரா என்று கர்ஜித்து வந்தார் பழனிபாபா. நம்முடைய இஸ்லாமிய மக்கள், இனியாவது நம்முடைய எதிரி யார், துரோகி யார் என்று புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்றே இப்பதிவு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.